ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஆகஸ்ட் மாத ராசி பலன். ரெண்டு விஷயத்தை நான் முதல்ல கிளியர் பண்ணிடுறேன். ஏன்னா நிறைய பேர் கேட்ட ஒரு பொதுவான கேள்வி. நம்பர் ஒன், இந்த மாத பலன் தொடர்ந்து பார்க்குறதுனால என்ன பலன், இது சரியாக வருமா, இது இப்படி தான் நடக்குமா? நான் ஏற்கனவே சொன்னதை இந்த முறை மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். ராசி லக்னம், இது ரொம்ப முக்கியம். ராசியாக லக்னமாக ஒரு தலைப்பும் கொடுத்துருந்தேன். லக்னப்படி முதல்ல இந்த பலன்கள் எப்படி இருக்குன்றத கிளியர் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ராசிக்கும் நான் பலன் சொல்லும்பொழுது, உங்கள் லக்னம் ஒருவேளை மேஷமாக இருந்தால் நீங்கள் மேஷ ராசி பலனை பாருங்கள். உங்கள் லக்னம் மிதுனமாக இருந்தால் மிதுன ராசிக்குண்டான பலனை பாருங்கள். நீங்கள் கும்ப லக்னம்னா கும்ப ராசிக்குண்டான பலனை பாருங்கள். ஸோ முதல்ல உங்கள் லக்னம், அதுதான் உங்கள் உயிர். அந்த லக்னப்படி பிளானட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கா, நல்ல பொசிஷனில் இருக்கா, நல்ல டிகிரியில் இருக்கா, மூமெண்ட்ஸ் நல்லா இருக்கா, இதை செக் பண்ணி ரீட் பண்ண பிறகு உங்கள் ராசிக்கு போங்க. ஸோ சந்திரன் வந்து உங்களுடைய மைண்டு, உங்கள் மன ரீதியாக என்னென்ன முடிவுகள் எடுக்க போகிறீங்க, எப்படி நடக்க போகுது, விளைவுகள்லாம் எப்படி பலன் கொடுக்க போகுது, அதை நீங்கள் உங்கள் ராசிப்படி செக் பண்ணுங்கள். ஸோ ரெண்டு ஒவ்வொருத்தரும் உங்கள் லக்னத்துக்காக ஒரு ராசி பலனையும் ராசிக்காக ஒன்றையும் பார்க்குறது தான் நல்லது. அப்போ தான் உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டி கிடைக்கும். இதுக்கு அடுத்தது உங்களுடைய சுய ஜாதகம் ஒன்று இருக்கும். அந்த சுய ஜாதகமில் என்ன லக்னம் நீங்கள் பிறந்திருக்கீங்க, என்ன ராசி, ப்ளஸ் என்ன திசை, என்ன புத்தி, இது ரொம்ப முக்கியம். ஸோ திசா புத்தி தெரியாமல் நீங்கள் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா அந்த பலன் வந்து பெருசாக பொருந்தாது. இது வந்து நீங்கள் வந்து அடிப்படையாக தெரிஞ்சிக்க வேண்டியதுனால இந்த முறை உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். அடுத்த ஒரு பொதுவான கேள்வி, இந்த லைஃப் ஹாரோஸ்கோப்பில் ஹாரோஸ்கோப் ஜென்ரேட் பண்ணி நம்ம ஹாரோஸ்கோப்பை வச்சுக்கிறதுனால நமக்கு என்ன பலன்? முதல்ல உங்களுக்கு உங்களுடைய சார்ட் வந்து தெரியணும். உங்களுக்கு எந்தெந்த பிளானட் எந்தெந்த டிகிரியில் இருக்குது, என்ன ஸ்டாரில் பொசிஷனாக இருக்குது, என்ன ஹவுஸில் பொசிஷனாக இருக்குது, வக்கரம் அடைஞ்சிருக்கா, ஷட்பலத்தோடைய ஸ்ட்ரென்த் என்னவாக இருக்குது, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா தான் முதல்ல ஒரு பேசிக்காக உங்களுடைய எனர்ஜி என்ன, உங்களுடைய யோகம் என்ன, உங்களுடைய அவயோகம் என்ன, உங்களுடைய பாசிட்டிவ் என்ன, உங்களுடைய நெகட்டிவ் என்ன, எதை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணால் நெகட்டிவ் நடக்கும், எதை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணால் பாசிட்டிவ் நடக்கும், இந்த விஷயத்தில் நீங்கள் பேசிக்காக ஒன்ஸ் உங்கள் சார்ட்டை ரீட் பண்ணி மைண்டை நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணாதான் அது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். இப்போது நம்மளுடைய ஸ்கின் டோனுக்கு இந்த ட்ரெஸ் தான் நமக்கு மேட்ச் ஆகும் அப்படின்னு சில ட்ரெஸ்ஸை வந்து நீங்கள் வாங்குவீங்க. அதேமாதிரி உங்கள் காலுக்கு இந்த மாதிரியான செருப்பு, ஒரு செப்பல் எடுக்கிறீங்க இல்லை ஷூ எடுக்கிறீங்க, அது இந்த வடிவத்தில் இருந்தால் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணுறீங்க. இந்த சேம் வே உங்கள் ஹாரோஸ்கோப் வந்து எப்படி இருக்குன்னு முதல்ல நீங்கள் ரீட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதில் உங்களுக்கு என்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் தெரிஞ்சிட்ட பிறகு தான் நீங்கள் ஃபர்தராக வந்து ப்ரிடிக்ஷனை வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதுக்காக தான் எல்லா மாதமும் உங்களுக்கு லைஃப் ஹாரோஸ்கோப்பை பற்றி அதில் வந்து டீட்டெயில் ஹாரோஸ்கோப் எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். அதாவது ராசி சக்கரம் எல்லா பிளானட்டோடைய டிகிரியும் ப்ளஸ் எல்லா பாவங்களும் உள்ளே இருக்கும். அதனால் உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். தேவைப்படுறவங்க, அஸ்ட்ராலஜியில் இன்ட்ரெஸ்ட் உடையவங்க, அதை பற்றின ஒரு அடிப்படையான நாலேஜாவது வேணும்னு நினைக்கிறவங்க அதை பயன்படுத்திங்க. லைஃப் ஹாரோஸ்கோப் .in. இப்போது ஆகஸ்ட் மாத பலனை டீட்டெயிலாக முன்னாடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணுங்கள். சிம்ம ராசி ஆகஸ்ட் மாத பலன்கள். சிம்மம் இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது பலன்கள் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். முதல்ல வந்து கரியர் ரிலேட்டடாக நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். உங்களுடைய கரியர் பிளான், சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் கரியர் பிளான் வந்து சுக்கரன். ஸோ ஏதாவது ஜாப் சேஞ்சில் ஒரு ஐடியா இருக்கிறீங்க, இல்லை நியூ ஜாப் ட்ரை பண்ணுற ஐடியா இருக்கா, பிஸ்னஸ் ஆப்ஷனில் ஐடியா இருக்கீங்க, இல்லை வேலையுடைய ப்ரெஷர் குறையுமா அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸில் இருக்கிறீங்கன்னா சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது. உங்கள் லக்னம் சிம்மமாக இருந்தாலும் சரி, உங்கள் ராசி சிம்மமாக இருந்தாலும் சரி, சூரியன் வலுவாக இருக்கார் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ சூரியன் வந்து எந்த அளவுக்கு வலுவாக இருக்கார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 16th of August இ ஓன் இஸ் ஹவுஸ் அப்போ அவருடைய சொந்த வீட்டில் சூரியன் வந்து இடம் உள்ளே வராருன்னு அர்த்தம். சூரியனுடைய டிரான்ஸ்லேட் வந்து 16th உங்களுக்கு வந்து ஓன் ஹவுஸில் வரும்பொழுது உங்களுக்கு ஒரு கரேஜ் அண்ட் கான்ஃபிடன்ஸ் வந்து அதிகமாக கொடுக்கும். எடுக்கக்கூடிய முயற்சிகளில் ஒரு தெளிவு இருக்கும். இதுதான் நம்ம செய்ய போகிறோம், இப்படி தான் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு தெளிவு இருக்கும். செவ்வாய் வந்து இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாயுடைய மூமெண்ட்டும் ரொம்ப ஃபேவராக இருக்குது. அதாவது பிகினிங் ஆஃப் திஸ் மந்த் ஆகஸ்ட்டில் சிம்மத்துக்கு 8th மீனமில் செவ்வாய் பொசிஷன் இருக்குது. 16th of August அதே செவ்வாய் வந்து உங்களுக்கு 9th அதாவது சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் 9th மேஷமில் வந்து அதோடைய நகர்வு இருக்குது. இந்த 9th செவ்வாய் வரும்பொழுதும் சூரியன் முதல் வீட்டில் ஆட்சி பெற்று இருக்கும்போதும், அதேமாதிரி சிம்மத்துக்கு 5th 5th உங்களுக்கு வந்து குரு இருக்கார். இந்த காம்பினேஷன் தான் ஒரு ட்ரையாங்கிள் காம்பினேஷன் பார்க்கணும். சிம்மத்தில் சூரியன், தனுசில் வந்து குரு, மேஷமில் செவ்வாய். இது வந்து திரிகோணாதிபதிகள் வந்து வலுவான ஒரு மாதமாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் உள்ள பிளானட்ஸ்லாம் வலுவாக இருந்ததுன்னா சிம்மத்துக்கு ஆகஸ்ட் மாதம் ஒரு மன நிறைவான, நீங்கள் போட்ட திட்டங்கள் வந்து பலிக்கிறதுக்கு எல்லா சாத்தியக்கூறும் இருக்குன்னு அர்த்தம். யூ ஹேவ் சம் பிளான், ஸோ அந்த பிளான் நடக்கணும். யூ ஆர் ட்ரைங், யூ ஆர் புட்டிங் யுவர் ஹார்ட் எஃபர்ட், ரிசல்ட்ஸ் கிடைக்குமா, ரிசல்ட்ஸ் கிடைக்கிறதுக்குண்டான எல்லா சான்ஸும் இருக்குது. இஃப் சப்போஸ் யுவர் பர்த் சார்ட் நீங்கள் வந்து இந்த ராசி லக்னம் தசா புக்தி கரெக்டாக இருந்ததுன்னா இந்த மாதம் எடுக்கிற முயற்சி ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ரிசல்ட்ஸை நியூஸாக கொடுத்துரும். இது ஒரு பாசிட்டிவான விஷயமாக எடுத்துங்க. ஸோ சிம்மத்துக்கு கரியர் பிளானட் அப்படின்னு நம்ம வந்து இன்னும் டீப்பாக போய் பார்த்தோம்னா சுக்ரன். வீனஸ் வந்து இந்த மந்த் ஃபுல்லாக எடுத்து பாருங்கள், மிதுனமில் ராகுவோட கன்ஜெக்ஷனில் ஒன்றா இருக்குது. ஸோ மிதுனமில் சுக்ரனும் ராகுவும் ஒன்றா இருந்ததுன்னா என்ன பண்ணும்? லார்ட் ஆஃப் 10 இன் 11
பிளஸ் வித் ராகு குருவோடைய பார்வையும் சுக்கரன் மேலே விழுது. அப்போ இந்த சுக்கரன் ராகு லெவன்த் ஹவுஸில் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆச்சுன்னா ஃபேவராக இருக்குமானா, டெஃபினட்டாக ஃபேவராக இருக்கும். ராகு என்ன பண்ணோம், தெரிஞ்ச நபர்கள் மூலயமா இது வரைக்கும் நீங்கள் முயற்சி பண்ணி ஒன்றும் நடக்கலை, நான் நோன் ரெஃபரன்ஸ்லேயே போயிட்டுருக்கேன், நான் தெரிஞ்சவங்ககிட்டே ரெக்கமெண்டேஷன் கேட்டுட்ருக்கேன், ஒன்றும் நடக்கலை, கிளிக் ஆகலை. இப்போ அன்னோன் மூலிமா சடனாக கிளிக் ஆகும், அந்த நோன் மூலிமா கிளிக் ஆகாமல் அன்னோன் மூலிமா தெரியாத நபர்கள் மூலிமா ஏதோ ஒரு இன்ட்ரடக்ஷன் கிடைக்கும், அதில் உங்களுக்கு ஏதாவது ஒன்று நடக்கிறதுக்கு சாத்தியம் உண்மை. சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அடுத்த விஷயம் என்னென்னா, புதன் வந்து ட்ராவல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மாதம் முழுக்க, அதாவது ஃபுல் ஆகஸ்ட்டில் ஆல்மோஸ்ட் புதன் வந்து 29 days சூரியனுடைய தான் ட்ராவல் பண்ணுறாரு. ஸோ புதன் சூரியனுடைய இருக்காருன்னு சொன்னால் பொருளாதார கிரகம் வந்து உங்களுக்கு புதன், உங்களுடைய இன்கம் பிளானட், உங்களுடைய வெல்த் பிளானட், உங்களுடைய ப்ராஃபிட், உங்களுடைய கெயின், உங்களுடைய சேவிங்ஸ், இந்த பிளானட் வந்து உங்களுடைய இருக்குன்னா இந்த மாதம் வந்து பணப்புழக்கம் இருந்துகிட்டே இருக்கும்னு அர்த்தம். ஏதோ ஒரு வகையில் நீங்கள் இப்போ பணப்புழக்கம்னா வேலை செய்கிறவங்களுக்கு அந்த பணப்புழக்கத்தை எதிர்பார்க்கக்கூடாது, வேலை செய்கிறவங்க வேலை தான், பிஸ்னஸ் பண்ணுறவங்க மணி வந்து டெய்லி ரொட்டேஷன்ஸில் பார்க்குறவங்களுக்கு இந்த பணப்புழக்கம் இருந்துகிட்டே இருக்கும்னு அர்த்தம். அதில் முதல் பாதி மாதங்கள் வந்து விரயங்கள் அதிகமாக கொடுக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக வந்து செலவுகள் அதிகமாக கொடுத்துக்கிட்டே இருக்கும், செகண்ட் ஆஃபில் உங்களுக்கு செலவுகள் குறைந்து அது உங்களுக்கு ஸ்திரத்தன்மை ஏற்படுத்தும், ஸ்டெபிலிட்டி எஸ்டபிளைஸ் பண்ணிக்கும் அழகாக. இது வந்து புதனால் ஏற்படக்கூடிய, அதேமாதிரி புதன் சூரியனோட ட்ராவல் பண்ணும்போது சில சமயத்தில் நல்ல ஐடியாஸ் கிளிக் ஆகும். என்னென்னா நம்ம வந்து ஒரு புது விஷயத்தை லேர்ன் பண்ணால் என்ன, இல்லை ஒரு புது விஷயத்தை ட்ரை பண்ணால் என்ன, வேறு ஒருத்தர்கிட்ட நம்ம வந்து ஒரு ஐடியா கேட்டு பண்ணுவோமே, இந்த மாதிரியான ஒரு புது முயற்சிகளுக்கு இது ஒரு நல்ல மாதமாக நம்ம எடுத்துக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இது ரொம்ப ஒரு ஃபேவரான ஒரு இதுதான், ஒரு ஒரு ஃபார் சம் ஃபியூச்சர் பிளான், ஒரு கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னா அது அதுக்கு இது ஒரு சரியான நேரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சிம்மத்துக்கு சனி ஆறாவது வீட்டில் இருக்கிறது இன்னொரு பெரிய ஆடட் அட்வான்டேஜ், அதாவது கெடுதல், தடங்கள், பிரச்சனைகள், வெறுப்புணர்ச்சிகள், இல்லைனா வந்து உங்களுக்கு தேவையில்லாத குழப்பங்கள் இதெல்லாம் கொடுக்கறது சனி தான். அதுவே சிக்ஸ் ஹவுஸில் போகும்போது உங்களுக்கு பாதகத்தை குறைச்சி சாதகத்தை அதிகரிக்குன்னு அர்த்தம், ஃபேவர்ஸ் அதிகமாக பண்ணும். ஸோ சனி என்ன பண்ணும், ஆறாவது வீட்டில் உங்களுக்கு எதிர்த்து யாராவது வராங்களா அவங்கள அதை அழிக்கும். உங்களுக்கு பிரச்சனைன்னு ஒன்று நிற்கிதா அதுக்கு தானாகவே அது அது அவங்களே வந்து அந்த பிரச்சனை டைவெர்ட் பண்ணி கொண்டு போவாங்க. உங்களுக்கு தடங்கள் ஒன்று தான் அந்த தடங்களை உடைக்கக்கூடிய ஒரு பலத்தை கொடுக்கும், இதுதான் சனி கொடுக்கும். ஸோ சனி வந்து உங்களுடைய கரியர் ரிலேட்டடாக, உங்களுடைய வெல்த் ரிலேட்டாக, உங்கள் பிஸ்னஸ் ரிலேட்டாக ஃபேவரபுளான இடத்துல இருக்குது, பொசிஷன் ஆகிருக்குன்னு அர்த்தம். இப்போ ஃபேமிலி லைஃப்க்கு வருவோம். ஃபேமிலி லைஃப்னா உங்களுடைய குடும்பம், உங்கள் மனைவி, உங்கள் வாழ்க்கை, உங்கள் திருமணம், இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள், யாரெல்லாம் எந்தெந்த ஏஜில் என்ன எதிர்பார்ப்போடு இருக்கு அதை நீங்கள் பொருத்தி எடுத்துங்க. ஸோ சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் லார்ட் ஆஃப் செவன் வந்து சாட்டர்ன் சிக்ஸ்த் ஹவுஸில் பொசிஷன் ஆகிருக்கு. அப்போ கணவன் மனைவி உறவில் வந்து இது பிரச்சனைன்னு சொல்கிறத விட உங்களுடைய வாழ்க்கை துணை, நீங்கள் ஆணாக இருந்தால் பெண், இல்லை பெண்ணாக இருந்தால் ஆண், அந்த வாழ்க்கை துணைக்கு ஏதோ உடல் ரீதியான உபாதைகளோ இல்லை மன ரீதியான குழப்பங்களோ இருக்கிற காலம்னு அர்த்தம். ஸோ ஏழுக்குரியவன் ஆறாம் இடத்தில் இருந்தால் உங்கள் வாழ்க்கை துணைக்கு ஏதோ ஒரு சில கம்ஃபர்ட்ஸ் இல்லை, பிரச்சனை இருக்குது, அவங்க நோயில் இருக்காங்க, அவங்க கஷ்டப்படுறாங்க, மன வருத்தப்படுறாங்கன்னு அர்த்தம். திருமண முயற்சி செய்கிறீங்க, ஆறில் சனி இருக்கிறதுனால திருமண முயற்சி முதல்ல கார சார விவாதமாக போய் அதுக்கப்புறம் அது கன்வெர்ட் ஆகும் உங்களுக்கு வந்து ஒரு சுபமான செய்தியாக. ஏன்னா குரு அஞ்சில் குரு பார்வை விழுது, சுக்கரன் 11 இருக்குது. ஸோ முதல்ல வந்து காரசாரமாக இதெல்லாம் சரி வராதுங்க அப்படின்னு போன மாதிரி இருக்கிற ஒரு விஷயம், நல்ல விஷயம் கன்வெர்ட் ஆகும், உங்களுக்கு பாசிட்டிவாக கன்வெர்ட் ஆகும். இது வந்து சிம்மத்துக்கு வந்து ஒரு யோகம் இருக்குது. ஸோ ஓவரால் மந்த்தை நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஓரளவுக்கு ஒரு நல்ல மாதமாக கூட எடுத்துக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் தொழில் ரீதியாகவும் சரி, உங்களுடைய பர்சனல் லைஃப் ரிலேட்டடாகவும் சரி, ஓரளவுக்கு இது நல்ல மாதமாக தான் நமக்கு தெரியுது. ஸோ குட் லக் அண்ட் பெஸ்ட் விஷஸ். பார்த்தது ஆகஸ்ட் மாதத்துக்குள்ளான ஒரு பொது பலன், தனித்தனியே ஒவ்வொரு ராசிக்கும் அந்த பலன்கள் எப்படி இருக்குது, பிளானட்டுடைய மூமெண்ட்ஸ் எப்படி இருக்குது, அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு நான் கணிச்சு கொடுத்துருக்கேன். இதை தவிர உங்களுடைய சுய ஜாதகம் நான் ஏற்கனவே சொன்னது தான், ஏன் மல்டிபிள் டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுறேன்னா பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்னா உங்களுடைய பேர்த் சார்ட்டுடைய ஸ்ட்ரென்த் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் இந்த நட்சத்திரத்தை பிறந்தால் இப்படி தான் இருப்பாங்க, இந்த ராசியில் பிறந்தால் இப்படி தான் இருப்பாங்கன்னு ஒரு கணிப்புக்கு வர வேண்டாம், அப்படி எல்லாருக்கும் அது பொருந்தாது. ஒவ்வொருத்தருடைய ஹாரோஸ்கோப்லையும் ஒவ்வொரு விதமான பிளானட்டரி பொசிஷன் இருக்கும், சில யோகங்கள் இருக்கும், சில அவயோகங்கள் இருக்கும், சில சமயத்தில் நமக்கு தெரியாமல் நம்ம நெகட்டிவாக போய் டச் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் டீட்டெயிலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் உங்களுக்கு இந்த மாத பலன்களை ஃபாலோ பண்ண முடியும். நானே என்னுடைய ஹாரோஸ்கோப் தெரிஞ்சிக்காமல் இந்த மாத பலனை ஃபாலோ பண்ண முடியாது. கிரகங்கள் வந்து முதல்ல நமக்கு என்னென்ன நடக்க போகுதுல தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மந்த்லி ப்ரெடிக்ஷன்ஸை ஈஸியாக இருக்கும் ஃபாலோ பண்ணுறதுக்கு. இதை தவிர வாஸ்து பற்றின நிறைய வீடியோஸ் வந்து ஆல்ரெடி ஹெட்லைன்ஸ் டிவியில் இருக்குது. யாருக்காவது வாஸ்து நீங்கள் வீடு கட்ட போகிறீங்க, ஒரு பிளான் வச்சுருக்கீங்கனாலும் டீட்டெயிலாக நீங்கள் வந்து ஸ்க்ரால் பண்ணி செக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். நியூமராலஜி, நியூ பார்ன் பேபி, இல்லை உங்களுக்கே நேம் சேஞ்ச் பண்ண ஒரு கம்பெனி நேம் இருந்தாலும் நியூமராலஜி பற்றியும் நிறைய வீடியோஸ் வந்து ஆல்ரெடி அப்லோடடாக இருக்குது. ஒரு ஒரு ஆல்ஃபபெட்டை பற்றியும் நிறைய டீட்டெயில்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் வந்து ஆஸ்ட்ராலஜி கன்சல்டேஷனில் உங்களுக்கு வந்து உங்கள் பர்சனல் ஹாரோஸ்கோப்பில் ஒரு கரியரை பற்றி தெரியணும், இல்லை சேஞ்ச் பண்ண போகிறேன், இது இஸ் அ குட் டைம் ஆர் பேட் டைம், ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், நான் நிறைய லட்சங்களை போட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறேன், வெதர் இஸ் அ குட் டைம் ஆர் பேட் டைம், என்னோடய பேரில் பண்ணலாமா, இல்லை என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸோடைய பேரில் பண்ணலாமா, ப்ளஸ் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் இது நல்ல டைமா, இது மாதிரி செக் பண்ணணும், இல்லை கல்யாணம் நடக்கலை ஏன் நடக்கலை அதுக்கு என்ன உண்மையாக ரெமெடி இருக்கா, ப்ளஸ் வந்து மேரேஜ் லைஃப்பில் நிறைய இஷ்யூஸ் இருக்குது அதெல்லாம் சால்வ் ஆகுமா, எப்போ சால்வ் ஆகும்,
ப்ளஸ் உங்களுடைய ஹெல்த்தை பற்றின, இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸுடைய ஹெல்த், ஃபாதர் மதர் பிரதர் சிஸ்டர் யாருடைய ஹெல்த்தை பற்றின கேட்கணும். அண்டு மேரேஜ் மேட்சிங் பற்றி நீங்கள் பார்க்கணும். ஸோ மேட்சிங் கம்பேட்டபிலிட்டி எப்படி இருக்குது செக் பண்ணணும். இந்த மாதிரி எந்த ஒரு டீட்டெயில் வேணும், ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பருக்கு ஏதாவது ஒரு நம்பரை சூஸ் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் மெசேஜை ஷேர் பண்ணுங்கள், இல்லைனா கால் பண்ணுங்கள், அப்பாயின்மெண்ட் எடுத்து என் கூட நீங்கள் பேசலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. பை ஃப்ரம் சங்கர் நாராயண்.